நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை பொய்ன்னு சொல்ல போகிறது கிடையாது நம்ம. ஆனால் பிசாசு என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, உனக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, அது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போவதில்லை, நிறைவேறப் போவதில்லை. ஒரு புதிய வித உணர்ச்சி அந்த பயம் கொடுக்கிறது. எப்படி அந்த பயம் அவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்தது என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு தகுதியற்றவர்கள் என்று உணர்ந்து அவர்கள் என்ன பண்ணினார்கள், மரங்களுக்குள் தங்களை ஒளித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் ரட்சிப்பில் தேவன் என்ன பண்ணுகிறார், தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு நான் தகுதியற்றவன் என்கிற அந்த உணர்விலிருந்து நம்மை விடுவிக்கிறார். வசிப்போம் எசியா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களில் ரொம்ப முக்கியமான பிரதானமான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், பயப்படாதே. ஃபியர் நாட் என்பதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான வாக்குத்தத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்ன, இந்த விழுந்து போன உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம், பயம் என்ற அந்த சூழ்நிலையின் வழியாக நாம் போகத்தான் வேண்டியிருக்கிறது. நாம் எல்லாருமே அந்த பயம் என்ற சூழ்நிலையின் வழியாக கடந்து போகிறோம். பயம் வந்து ஓகே சரி என்று நான் சொல்ல வரவில்லை. என்றைக்கு பாவம் இந்த உலகத்தில் உள்ளே புகுந்ததோ, பாவத்தின் வழியாக மரணம் பிரவேசித்தது என்று பார்க்கிறோம், அப்படியே இந்த பயம் என்பதும் பாவத்தின் வழியாகத்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் புகுந்தது என்றும் சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பயம் என்ற ஒரு பொதுவான வார்த்தை வேதாகமத்தில் நிறைய இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த பின்னணியில் அது அந்த பயம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் தவறாமல் பார்க்க வேண்டும். பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுகிறோம், பயப்படுகிறோம். ஏதாவது ஒரு சூழ்நிலை பயப்படுகிறோம். அப்போ என்ன அர்த்தம், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறோம் என்று அர்த்தமா, அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தமா? அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா, நமக்கு பயம் வருகிற சூழ்நிலையில் வந்து ஐயோ நான் நிறைய சூழ்நிலை பயந்துட்டேன், அப்படி பயந்ததுனால வந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டேன், அது ஒரு பாவம் செஞ்சிட்டேன், அப்படி அந்த அர்த்தத்தில் தேவன் வந்து நம்மை பயப்படாது என்று சொல்லவில்லை. எந்த அர்த்தத்தில் வந்து கர்த்தர் நம்மை பயப்படாது என்று சொல்கிறார் என்று சொன்னால், முதல்ல பயம் என்பது என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயம் என்பது ஒரு விதமான உணர்வு. அந்த உணர்வு என்ன பண்ணுகிறது, நம்மை வந்து அந்த பயம் என்ற உணர்வு வரும்போது ஒரு மனிதனை அது எப்படி நடத்துகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும், அல்லது அந்த பயத்திற்கு நாம் எப்படி அதற்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறோம், அதற்கு எப்படி பிரதியுத்தரம் கொடுக்கிறோம், எந்த வழியில் நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், எந்த விதத்தில் நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் வந்து இங்கே நம்மை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்னால் அர்த்தம் என்ன, உனக்கு பயம் என்ற உணர்வு வரும் பொழுது அந்த பயம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ செயல்பட வேண்டாம், அல்லது பயம் உனக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ பேச வேண்டாம். அதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் சிந்திக்கும்படியாகவும் அதை நாம் பேசும்படியாகவும் அந்த டைரக்ஷனில் அந்த வழிகாட்டுதலின்படி நாம் நடக்கும்படியாகவும் பேசும்படியாகவும் சிந்திக்கும்படியாகவும் கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே என்று சொல்லும்போது அது அந்த பயம் என்கிற அந்த உணர்வு வந்ததே பாவம் என்று அர்த்தம் அல்ல. தொடர்ந்து நாம் பயத்தில் நிலைத்திருக்கக்கூடாது, உடனடியாக அதோடு டீல் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால், பயம் வந்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்றே கிடையாது. விசுவாசம் எப்படி தேவனிடத்திலிருந்து வருகிறதோ அப்படியே பயம் பிசாசனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசம் எப்படி ஒரு நேர்மறையான ஆவிக்குரிய சக்தியோ, அப்படியே பயம் என்பது எதிர்மறையான நெகட்டிவான ஒரு ஆவிக்குரிய சக்தியாக இருக்கிறது. ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும். ஆகவே தான் தேவன் சொல்கிறார், நீ பயப்படாதே, பயப்பட அவசியம் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறபடினால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ உண்மையான அதனுடைய அர்த்தத்தை நான் முதலாவது விளங்கி கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பயம் என்ற உணர்வு வரும் பொழுது
அது எப்படி நமக்கு காரியங்களை சொல்லுகிறதோ அதன்படி சிந்திக்காமல் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அதை சிந்திக்கவும் அதை பேசவும் அதன்படி நடக்கும்படி தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ நம்ம இந்த கண்களால் காணக்கூடிய இந்த கண்களால் சிலவற்றை காண்கிறோம், அல்லது சில காரியங்களை நம்முடைய காதுகளால் கேட்கிறோம், அல்லது வந்து நம்முடைய உணர்வுகளில் சில காரியங்களை உணர்வுகிறோம். ஒருவேளை அது வந்து உண்மையாக கூட இருக்கலாம், நம்ம கேட்கிறதும் நம்ம பார்க்கறது நம்ம உணர்கிறது உண்மையாக இருக்கலாம், அது பொய்ன்னு சொல்ல வரவில்லை. அப்படி உண்மையாக இருந்தாலும் கூட அந்த காண்கிற கேட்கிற காரியங்களின் அடிப்படையில் நாம் செயல்படாமல் கர்த்தருடைய வார்த்தை அந்த சூழ்நிலை குறித்து அந்த குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை குறித்து என்ன சொல்கிறதோ அதன்படி சிந்திக்கவும் அதன்படி பேசும்படி கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ பயத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி விசுவாசமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய அதற்கு எதிர்மறையான சக்தியை நமக்கு கொடுக்கிறது. அப்போ விசுவாசம் வந்து என்ன பண்ணுகிறது, அந்த பயத்தை மேற்கொள்ளுகிற ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில் மாறுகிறது. அப்போது நம்ம என்ன பண்ணுகிறோம், நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ ஒருவேளை இன்றைக்கி டாக்டருடைய ரிப்போர்ட் ஒரு தேவனுடைய பிள்ளை பார்த்து அந்த ரிப்போர்ட் சொல்லலாம், நீ சீக்கிரத்தில் மறுத்து விடுவாய் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லும் என்று சொன்னால், அந்த ரிப்போர்ட் ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் கூட அந்த ரிப்போர்ட்டை நாம் விசுவாசிக்கும்படி அதை பேசும்படி கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ வாழ்வாய் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுஷ்மானவர் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பிழைப்பாய், நீ வாழ்வாய், நீ ரொம்ப நாள் இருப்பாய், நீ நீடித்த நாட்களை காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கும் போது இந்த ரிப்போர்ட்டை வந்து நீ மறுத்து போவாய் என்று சொன்னால் அந்த ரிப்போர்ட்டை நான் நம்ப வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியே தான் இந்த உலகத்தில் இருக்கிற எக்கனாமிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம், எக்கனாமி ரொம்ப டவுனாக போயிடுச்சு, பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் மேய்ப்பராக இருக்கிறேன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி இல்லை, எனக்கு குறைவு இல்லை என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் பேசும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், யாருமே உன் கூட இல்லை, எல்லாரும் உன்னை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி சூழ்நிலையை சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், காரணம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி. என்னென்று சொன்னால் தேவன் வந்து பொய் சொல்லவே முடியாது, அவர் வந்து நித்தியமான தேவனாக இருக்கிறார். தேவன் பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளும் என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகள் பொய்யாய் போகவே முடியாது. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால் எவைகளை சொல்லியிருக்கிறாரோ அவைகள் நிச்சயமாக ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது நிறைவேறுவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசம் மாத்திரமே. அப்போ பயப்படாதே என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுக்கு இப்படி கூட சொல்லலாம், நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று அர்த்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறார். ஓகே, இந்த பயப்படாதே என்ற தொடர் போதனையில் பயத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக பயம் எப்படி உண்டானது, அதனுடைய ஆரம்பம் எப்படி உண்டானது, அந்த காரியத்தை எப்போதும் ஒரு காரியம் முதலாவது எங்கே உண்டானது, அது எப்படி மனிதருடைய வாழ்க்கையில் புகுந்தது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அது வரும்போது நாம் எப்படி அதை மேற்கொள்ள முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு அறிந்த காரியமாக இருந்தாலும் கூட மறுபடியும் அதே பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 3 ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி இந்த பயம் மனிதருடைய வாழ்க்கையில் பாவத்தின் வழியாக உள்ளே புகுந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 3 பார்க்கப் போகிறோம். ஆதியாகமம் 3:1-4 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டார் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்றது. இங்கே சர்ப்பம் பேசுகிறதை பார்க்கிறோம்.
உண்மையாகவே சர்ப்பம் தான் இங்கே பேசுகிறதா என்று நீங்கள் பார்த்தால் இங்கே சர்ப்பம் பேசவில்லை, பிசாசு பேசுகிறான். ஆனால் யார் வழியாக பேசுகிறான் என்று சொன்னால், தந்திரமாக இருந்த தந்திரமுள்ள ஒரு காட்டு பிராணியாக இருந்த இந்த சர்ப்பத்தின் மூலமாக அவன் பேசுகிறான் என்று பார்க்கிறோம். எப்படி பேசுகிறான் என்று சொன்னால், பிசாசு எப்பொழுதுமே கர்த்தருக்கு விரோதமாக அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறான். பிசாசு ஒரு ஆவி. அப்போ அவனுக்கு பேசுவதற்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. அப்போ அன்றைக்கு அவன் என்ன பண்ணினான்? ஒரு சர்ப்பத்தின் வழியாக பேசினான். இன்றைக்கு ஒரு சர்ப்பத்தின் வழியாக அல்ல, பல சர்ப்பங்கள் வழியாக இந்த உலகத்தில் அவன் பேசி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். காரணம், அவனுக்கு பேசுவதற்கு தேவை ஒரு சரீரம் மாத்திரமே. அப்போ எப்பெல்லாம் பிசாசு தேவனுக்கு விரோதமாக பேசுகிறானோ, அல்லது ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கோ அல்லது கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறான் என்று சொன்னால், நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். பேசுகிறவனுடைய சரீரம் அந்த மனிதனுடையது, ஆனால் அவன் பேசுகிற வார்த்தைகள் அவனுடையதல்ல, அது பிசாசனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அவன் வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணுகிறான்? இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்களோடு பேசுகிறான் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2:18 யோவான் இவ்விதமாக எழுதுகிறார். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்போது இங்கே சொல்லப்பட்டபடி அந்திகிறிஸ்து என்பவன் ஒருவனா அல்லது நிறைய அந்திகிறிஸ்துவா? ஒரு அந்திகிறிஸ்து தான். இங்கே யோவான் என்ன சொல்ல விரும்புகிறார்? அந்த ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி ஏற்கனவே என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவிக்கு என்ன தேவைப்படுகிறது? அதை பேசக்கூடிய சில சரீரம் தேவைப்படுகிறது. அப்போ அந்திகிறிஸ்துவின் ஆவி, இந்த கடைசி காலத்தில் பிசாசின் ஆவி செயல்படுகிறது என்று சொன்னால், அந்த ஆவிக்கு தேவை சரீரங்கள். அது கிறிஸ்தவர்களா அது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா என்பது அவனுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. அவனுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் தேவை என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கும் அல்லது கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற எண்ணங்களுக்கும் பிசாசின் வார்த்தைக்கும் பிசாசின் வார்த்தைகளினால் உண்டாகிற எண்ணங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள முடியாத யாராக இருந்தாலும் அவர்கள் வழியாக அவன் பேசுகிறான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களில் ராஜாக்கள் மூலமாக, ராஜ்யங்கள் மூலமாகவே அவன் பேசப்போகிறான். நம்ம சுவிசேஷங்களை வாசிக்கிறோம், அவன் பேதுருவின் வழியாகவே பேசினான். இயேசு கிறிஸ்துவோடு பேசுவதற்கு அவனுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அவருடைய மனதை கொஞ்ச நேரம் விட்டார். விட்ட பொழுது அவனை எடுத்து என்ன பண்ணினான்? பயன்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசு என்ன பண்ணினார்? பேதுருவை கடிந்து கொள்ளவில்லை. பேதுருவின் பின்னே இருந்து பேசின பிசாசை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்னால் இருந்த பேதுருவின் நிலைமை வேறே. முன்னாடி இருந்த பேதுரு என்ன பண்ணினார்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு ஏதோ தெரியாம கொஞ்ச நேரம் பிசாசின் சிந்தைக்கு என்ன பண்ணிட்டார்? பிசாசின் எண்ணத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே அவர் வழியாக அவன் பேசினான். ஆனால் என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் பெற்றாரோ, இப்பொழுது தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார். இப்பொழுது சபைக்கு நிரூபங்களை எழுதுகிற பேதுருவாக அவர் மாறிவிட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் அவரை ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளவராக மாற்றினது. 1 யோவான் 2:20-21. அப்போ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த காரியம் நம்மை தப்புவிக்க போகிறது பிசாசின் அந்த எண்ணங்களிலிருந்து என்று சொன்னால், அங்கே யோவான் எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிற ஒரு காரியமும் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. காரணம், அது விசேஷமாக தேவனுக்கு தேவரகமான அல்லது தேவ பக்திக்கு ஏதுவான, தேவ பக்திக்கு தேவையான எல்லாவற்றையுமே இந்த அபிஷேகம் நமக்கு போதித்து இருக்கிறதாம். அவர் சொல்கிறார், சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. ஏன்னா ஆதியாகமத்திலேருந்து சொன்ன காரியத்தோடு இங்கே அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். சத்தியம் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நான் எழுதலை. உங்களுக்கு ஏற்கனவே சத்தியம் தெரியும். அதை காட்டிலும் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு தெரியுமா? அது என்ன தெரியுமா? சத்தியத்தினால் ஒரு பொய் கூட உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன். காரணம் என்ன? இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன பண்ணுகிறது? உங்களை வேறுபிரித்திருக்கிறது, உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறது, அது உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது,
அது மாத்திரமல்ல உங்கள் மனங்களை அது பிரகாசிக்கிற ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. அது உங்களை எல்லாவித தவறுகளிலிருந்து காத்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. ஆகவே தான் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த சத்தியத்தில் என்ன பண்ணாது, சத்தியத்தில் ஒரு பொய்யும் இருக்காது. அது என்ன சத்தியத்தில் ஒரு பொய்யும் இருக்காதுன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தில் நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. கர்த்தர் என்ன சொன்னார், அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். இங்கே பிசாசு சொல்கிறான், நீங்கள் சாக மாட்டீங்க அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு விதத்தில் அவன் எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கர்த்துடைய வார்த்தை உண்மை அல்ல, கர்த்துடைய சத்தியம் பொய், கர்த்தர் உங்களுக்கு சொன்னது ஒரு பொய் என்று சொல்கிறான். அல்லது இப்படி சொல்லலாம், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப்போவது இல்லை என்று அவன் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன சொல்ல மாட்டான், கர்த்தருடைய வார்த்தை பொய்ன்னு சொல்லவே மாட்டான், அந்தளவுக்கு ஒரு யாருமே மோசமாக இருக்க மாட்டாங்க, அப்படி சிந்திக்கவும் மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்புவோம், கர்த்தருடைய வார்த்தை வந்து பொய் அப்படின்னு நம்ம சிந்திக்க போகிறதுனா சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான சூழ்நிலைக்கு கீழே நாம் கட்டாயப்படுத்தப்படுகிறோம், அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. என்னன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை பொய் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் அதனுடைய இன்னொரு பக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறப்போகிறது இல்லை அப்படின்னு நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம். ரெண்டுக்குமே வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒரே காரியம்தான், ஆனால் கொஞ்சம் நம்ம மாற்றி சிந்திக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை பொய்னு சொல்ல போகிறது கிடையாது நம்ம. ஆனால் பிசாஸ் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, உனக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, அது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போவதில்லை, நிறைவேறப்போவதில்லை என்று அதை நம்ப ஆரம்பிக்கிறோம். அப்போ அதுதான் அவிசுவாசம், அதுதான் பாவம். அப்படி அந்த அவிசுவாசம் வரும்போது என்ன உண்டாகிறது நமக்கு, கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறாதுன்னு நம்ம நினைக்கிற மாத்திரத்தில் என்ன உண்டாகிறது நமக்கு, பயம் உண்டாகிறது. அப்போது இந்த பயம் எப்படி வருகிறது என்று சொன்னால், எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற எண்ணங்களோடு கூட பிசாசின் வார்த்தையினால் உண்டாகிற எண்ணங்களை நாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டு அதை வந்து நம்ம தர்க்கம் பண்ணுகிறோமோ அல்லது டிஸ்கஸ் பண்ணுகிறோமோ, அப்போ என்ன பண்ணுகிறது, அந்த வெற்றி தோல்வி என்பது எந்த எண்ணம் ஜெயிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில், பிசாசு சொல்லுகிற பொய்யை வந்து கர்த்தர் சொல்லுகிற சத்தியத்தினால் நாம் மேற்கொள்ளும் போது, இல்லை இப்படி எழுதியிருக்கிறது, கர்த்தர் எனக்கு இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எனக்கு இதைத்தான் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி அவனுடைய எண்ணத்தை நாம் மேற்கொள்ளும் போது நாம் என்ன பண்ணுகிறோம், தைரியத்தையும் விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறுகிறோம். அப்பொழுது நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாறுகிறோம். இந்த காரியம், இந்த பயம் என்ற காரியம், அல்லது இந்த பிசாசின் பொய்யின் காரியம் எங்கே ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிந்தையில் இப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் அது ஏதேன் என்ற தோட்டத்தில் ஆரம்பித்தது. அது இன்றைக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, அது போய்கொண்டே தான் இருக்கிறது. அப்போது பிசாசு எப்படி செயல்படுகிறான் என்று சொன்னால், படத்தில் காட்டுகிறது போல ரெண்டு கொம்புகளை வைத்து அவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது அல்ல, அவன் நம்முடைய எண்ணங்களின் வழியாக, எண்ணங்களில் சில விதைகளை விதைக்கிறான், சில காரியங்களை நம்மோடு கூட அவன் பேசுகிறான். அப்படி பேசும்பொழுது அதற்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம், அதற்கு எப்படி நம்ம மாறு உத்தரவு கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் என்ன பண்ணுகிறோம், ஜெயிக்கிறவர்களாக மாறுகிறோம். ஓகே, அப்போ இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இந்த பயத்தின் காரியத்தையும் காரணத்தையும் ஆதியாகமத்திலிருந்து நாம் கொஞ்சம் விளக்கமாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பயங்கிறது எப்படி வருகிறது, பாவம்ங்கிறது எப்படி அதை நமக்கு தூண்டுகிறது என்று சொல்லி, அதே ஆதியாகமம் 3:8-13 நான் வாசிக்கிறேன். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி
தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடைய இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இது எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிந்த ஒரு காரியம்தான். அவர்கள் கனியை புசித்தார்கள், கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் தாங்கள் நிர்வாணமாக இருந்ததாக அவர்கள் கண்டார்கள். அப்படி நிர்வாணமாக இருந்த பொழுது அவர்கள் தேவனுக்கு விலகி ஓடி ஒளித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இது வந்து சாதாரணமாக எழுதப்பட்டிருக்க காரியம். அங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னா, அவர்கள் அந்த கனியை புசித்த பொழுது நடந்த காரியத்தில் ஒன்று, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணு நம்ம பார்க்குறோமே, இந்த கண்ணு ஏதோ தேவன் அவர்களை சிருஷ்டித்த பொழுது அந்த கண்ணை மூடி வைத்திருந்த மாதிரியும், அவர்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த பிறகு அந்த கண்ணு திறந்துடுச்சு அப்படின்னு அநேகர் நினைத்து கொள்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. மாம்ச பிரகாரமான கண்கள் ஏற்கனவே அவர்களுக்கு திறந்து தான் இருந்தது. அப்போ அவங்க இதுக்கு முன்னாடி அவங்கள நிர்வாணமாக பார்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் அவர்கள் அப்படி தான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ பார்க்கறதற்கும் முன்னாடி பார்க்கறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த பொழுது திறக்கப்பட்டது அவர்களுடைய மாம்சத்திற்குரிய கண்கள் அல்ல, மனசாட்சி என்று ஒன்று திறக்கப்பட்டது. அந்த மனசாட்சி இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக வருவதற்கு அவர்கள் இப்போது தகுதியற்றவர்கள் என்று சொல்லி மனசாட்சி அவர்களுக்கு சொல்லுகிறது. தேவன் சொல்லலை அந்த மாதிரி, இவர்களே தங்களை பற்றி தாங்கள் தகுதியற்றவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஒரு புதிய வித உணர்ச்சி அந்த பயம் கொடுக்கிறது. எப்படி அந்த பயம் அவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்தது என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு தகுதியற்றவர்கள் என்று உணர்ந்து அவர்கள் என்ன பண்ணினார்கள், மரங்களுக்குள் தங்களை ஒளித்து கொன்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இரட்சிப்பில் தேவன் என்ன பண்ணுகிறார், முதலாவது நம்மை அந்த தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு நான் தகுதியற்றவன் என்கிற அந்த உணர்விலிருந்து நம்மை விடுவிக்கிறார். விடுவித்து நான் எப்போதும் தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு தகுதியுள்ளவன் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். அப்போ பயம் என்னத்தை கொண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு தகுதியற்றவன் என்கிற ஒரு உணர்வை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். அந்த கதை இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம உற்று பார்த்தா, அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாங்க. இன்னும் கர்த்தர் பேசவே ஆரம்பிக்கலை. அவங்க கேட்கறது, கர்த்தர் வருகும்போதே ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த கர்த்தர் வருகிற சத்தத்தை தான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கர்த்தர் வருகிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர்கள் போய் மரங்களுக்குள் தங்களை ஒளித்து கொள்கிறார்கள். அப்படி ஒளித்து கொள்ளும்போது ஆதாமை பார்த்து தான் தேவன் முதலாவது பேசுகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று பேசுகிறார். அப்படி நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்கும்போது ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் மீறிட்டேன், அதனால் நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. அவன் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனே, நான் நிர்வாணமாக இருப்பதினால் பயந்து உமக்கு முன்பதாக வராமல் ஒளித்து கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 3:10. அதற்கு அவன், நான் தேவர்களுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். தான் நிர்வாணமாயிருப்பதனால்தான் அவன் பயந்தான். அவனுடைய மனசாட்சியில் நான் தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு தகுதியற்றவன் என்கிற ஒரு காரியத்தை இப்பொழுது அவன் என்ன பண்ணுகிறான், அவன் உணர்கிறான். அந்த உணர்வை கொடுத்தது தான் அந்த மனசாட்சி. ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், மனிதனை அவனுடைய மனசாட்சியில் உண்டாகிற நன்மை தீமைகளின்படி வாழும்படி தேவன் அழைக்கவில்லை. தேவனுடைய எண்ணங்களின்படி, தேவன் என்னை பற்றி எப்படி சிந்திக்கிறாரோ அதன் அடிப்படையிலே வாழும்படி தான் ஆதாமை உண்டாக்கினார். இப்போ அந்த கனியை புசித்ததுனால என்ன உண்டாயிற்றுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய மனசாட்சியின்படியோ அல்லது தேவனுடைய எண்ணங்களின்படியோ அவன் தன்னை இப்பொழுது பார்க்க முடியவில்லை. தன்னுடைய மனசாட்சி அவனை பற்றி என்ன சொன்னது என்பதை பற்றி அந்த நினைவில் தான் இப்பொழுது அவன் ஒளித்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வச்சிங்களேன்,
அந்த சின்ன பிள்ளை பிறந்து வந்து அதுக்கு ஒன்றும் வைக்கும் அப்படிலாம் ஒன்றுமே தெரியாது, அது சாதாரணமாக தான் வளர்ந்து வரும். ஆனால் நம்ம என்ன ஒரு அதுக்கு முன்னாடி போய் ஒரு என்ன பாட்டு பாடுவாங்க, ஷேம் ஷேம் பப்பி ஷேம் அப்படின்னு பாட ஆரம்பிப்பாங்க. அப்போது அந்த பிள்ளைக்குள்ளே அப்படி இருப்பது வெக்கம் என்ற ஒரு உணர்வு அந்த பிள்ளைக்குள் கற்றுக் கொடுக்கப்படும் போது, அப்படிப்பட்ட அந்த உணர்வுக்குள் அந்த பிள்ளையை அவர்கள் நடத்தும் போது என்ன பண்ணுது, அதற்கு பிறகு அந்த பிள்ளை ஓடி ஒளிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது, அல்லது ஏதோ ஒரு போய் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொள்ளுகிறதை பார்க்குறோம் இங்கே. அப்போ கர்த்தரவனை பார்த்து கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கேட்கிறார். யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஆதாம் விழுகிறதுக்கு முன்னாடியும் அவன் அப்படி தான் இருந்தான், விழுந்த பின்னும் அப்படி தான் இருந்தான். அப்போ எது அவனுக்கு சொன்னது, நீ இப்படி இருக்கிற உன் கண்டிஷன் இப்படி இருக்கிறேன்னு சொன்னது எதுன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி மனக்கண்கள் திறக்கப்படவில்லை, மனசாட்சி என்று ஒன்றும் அவனுக்கு கிடையாது, தன்னுடைய சொந்த மனசாட்சி கிடையாது. ஆனால் இப்போ என்ன ஆகிட்டுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மனசாட்சி தான் அவனுக்கு சொல்லுகிறது. அப்போது இங்கே என்ன நம்ம புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு சொன்னால், நிர்வாணம் என்ற நிலை மாற்றப்படவில்லை, தன்னுடைய நிலையை பற்றி அவனுடைய எண்ணம் இப்பொழுது மாறியிருக்கிறது. முன்னாடியும் அவன் நிர்வாணமாக தான் இருந்தான், ஆனால் இப்போ வந்து அவன் அப்போ வந்து அவன் வந்து வெக்கமாக இருந்ததாக பயப்பட்டதாக அவன் உணரவில்லை. இப்பொழுது அவன் வந்து ரொம்ப குற்றம் உள்ளவனாக அல்லது வெக்கப்பட வேண்டியவனாக அவன் தன்னை உணர ஆரம்பிக்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த உணர்வு தான் எண்ணத்தை கொண்டு வருகிறது, அவனுக்கு பயத்தை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். பயம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பதாக வராமல் கர்த்தரை விட்டு தன்னை ஒழித்து கொள்ளும்படியாக இந்த பயம் செய்கிறது என்று பார்க்கிறோம். யார் இவனுக்கு அறிவித்தது என்று கர்த்தர் கேட்கிறார். பிசாசு சொன்னானா, நீ வந்து நிர்வாணமாக இருக்கனே, அதெல்லாம் அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய நோக்கம் என்ன, இந்த கனியை அவன் புசிக்கணும். அப்படி புசிக்கும் பொழுது அவனுடைய மனசாட்சி ஒன்று வந்துடும். அதன் பிறகு என்ன பண்ண மாட்டான், அவன் தேவன் சொல்லுகிறபடி அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள மாட்டான். தன்னுடைய சுயசித்தத்தின்படியே அவன் என்ன பண்ணுவான், அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வான் என்று அவனுக்கு தெரியும். ஆகவே தான் அந்த காரியத்திற்கு நேராக அவன் தன்னுடைய மனிதன் தன்னுடைய மனசாட்சியில் வாழும்படியான ஒரு சூழ்நிலை இங்கே உண்டாக்கிவிட்டான் என்று பார்க்கிறோம். அப்போது சூழ்நிலை ஒரே விதமாக இருந்தாலும் கூட அதை பற்றிய கண்ணோட்டம், அதை பற்றிய எண்ணம் இப்பொழுது மாறிவிட்டது. அப்படி மாறிவிட்ட போதுதான் அவன் பயப்பட ஆரம்பித்தான். அப்படி பயப்பட ஆரம்பித்த போது என்ன பண்ணினான், முதலாவது செய்த காரியம் அத்தீலை எடுத்து அத்தீலைகள் எடுத்து தங்களுக்கு உடைகளை உண்டாக்கி தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு தாங்களே ஒரு வழியை அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் வந்தார். கர்த்தர் வந்து பார்த்துட்டு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்டு அடுத்த க்வெஸ்சனை கேட்குறாரு. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அப்போ தான் ஆதாம் சொல்கிறான், அவள் கொடுத்தா, அவ சொறா பிசாசு கொடுத்தானே. அப்போது என் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஆண்டவர் அதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார்னா, அதை புசித்து உன்னுடைய மனசாட்சியின்படி நீ வாழ ஆரம்பிக்கும் பொழுது நீ இருக்கிற இந்த நிலைமையை நீ நான் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்ட. நீ வந்து இப்போது வெக்கப்படுகிறவனாக, நீ வந்து பயப்படுகிறவனாக, முற்றிலுமாக இப்பொழுது நீ உன்னுடைய நிலைமையிலிருந்து மாறிவிட்டா, என்னுடைய பிரசன்னத்திற்கு இப்போ நீ என்ன பண்ண முடியாது, என்னுடைய சமூகத்திற்கு நீ தைரியமாக வரவே முடியாது. அப்போ பாவம் செய்த பெரிய ஒரு மாபெரும் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு முன்பதாக மனுஷன் தைரியமாக வர முடியாத ஒரு இடத்திற்கு கொண்டு போய் என்ன பண்ணிவிட்டது, அவனை தள்ளிவிட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இப்போ பயப்படுறதுக்கும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது என்று பார்க்குறோம். அப்போ வஞ்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது என்ற இடத்திலிருந்து, வார்த்தை பொய் என்று பிசாசு சொன்னதை நம்பினபடினாலே அது என்ன ஆரம்பித்தது, அவனுடைய வாழ்க்கையில் மோசமான விளைவுகளையும் அதன் மூலமாக பயத்தையும் இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது என்று பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய ரட்சிப்பில் நம்மை வந்து பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, அவர் பயத்திலிருந்தும் கூட நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் ஏசாயா 41 கர்த்தர் சொல்கிறார்ல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன் என்பது என்ன பின்னணியில் சொல்லப்பட்டது என்று பார்த்தா, அந்த வசனம் வந்து தேவனுடைய மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். பாவம் செய்து இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, கர்த்தரை விட்டு முற்றிலுமாய் பிரிக்கப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், விழுந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள். அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே அப்படின்னு. அப்போ அவங்களுடைய பயம் என்ன,
நம்ம இன்றைக்கி இப்படி கர்த்தருக்கு விரோதமாக காரியத்தை செஞ்சு இன்றைக்கி நம்ம வந்து இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ போய் என்ன பண்ண முடியாது? கர்த்தர்கிட்ட நமக்கு உதவி செய்யுங்க, எனக்கு எங்களுக்கு சகாயம் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ வந்து பயப்படாதன்னு சொல்கிறதோன்னு மாத்திரமல்ல, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நான் உதவி செய்ய மாட்டேங்கிற முடிவுக்கு நீ வரவேணா, நான் உங்கூட கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். காரணம், உன்னுடைய நீதி இன்றைக்கி கெட்டுப்போச்சு, ஆனால் என்னுடைய நீதி மாறாத நீதியாக இருக்கிறது. நான் உன்னை நேசித்ததோ உன்னை ரட்சித்ததோ ஒரு நாளும் மாறிப்போகப் போவதில்லை. காரணம், நீ என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறாய், என்னுடைய தாசனாகிய யாக்கோபின் சந்ததியாக இருக்கிறாய். நான் கர்த்தர், நான் மாறாதவர், என்னுடைய கிருபை ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நமக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டாரோன்னு நீ நினைக்காத, கர்த்தர் நம்ம இதோட மொத்தமாக கை கழுவிட்டார் நீ நினைக்காத. அதுதான் பயம். இன்றைக்கு நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேனே என்று சொல்லி நீ பயப்பட வேண்டாம். இந்த சூழ்நிலையும் கூட நான் உன்னை கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஏசாயாவில் அவர் சொல்கிறார். அப்போது அன்றைக்கு தேவனுடைய மக்களுக்கு அவர் அப்படி சொல்லியிருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக, மறுபடியும் நம்மை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார், மறுபடியும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 9:11-14 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் முத்தமுமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனில் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவங்க ஏன் பயந்தாங்க இன்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, மனசாட்சி, அவர்களுடைய மனசாட்சி குற்றமுள்ளதாக மாறினது என்று பார்க்கிறோம். அப்படி அவர்கள் பயந்த பொழுது கூட கர்த்தர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அவர்களை கைவிட்டு விடவில்லை. கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இப்போ அவங்க மனசாட்சியின்படி அவர்கள் தங்கள் நிர்வாணியாக இருப்பதாக உணர்கிறார்கள், அது உண்மைதான். இப்போ மறுபடியும் கர்த்தர் வந்து தனக்கு முன்பதாக ஆதாமும் ஏவாலும் வரணும்னா, முதல்ல என்ன செய்யணும், அவங்களுடைய மனசாட்சியோட கர்த்தர் டீல் பண்ணணும். தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்கிற அந்த மனசாட்சியை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அதை சரி செய்யும்படியாக அவர் அங்கே ஒரு மிருகத்தை கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த மிருகத்தை கொன்று அந்த தோலை எடுத்து தோளுடைய தயாரித்து அவர்கள் இருவருக்கும் உடுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போது முதல்ல கர்த்தர் அவங்க வாழ்க்கையிலேருந்து என்ன எடுத்தார்ன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கர்த்தருக்கு முன்பாக வருவதற்கு தகுதி இல்லாதவர்களாக, தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று அந்த எண்ணத்தை மாற்றி அவர்களுக்கு ஒரு உடையை கொடுத்தார். அந்த உடையை கொடுத்த பின்பு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் எல்லா நாளும் போய் ஒளிஞ்சிக்கல, ஒரு நாள் மறுபடியும் கர்த்தர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார், அவர்களுக்கு பிள்ளைகள்லாம் பிறக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ரொம்ப நாள், 930 ஆதாம் உயிரோடு இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அப்போ இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் போய் அவங்க ஒளிஞ்சிக்கல, காரணம் இப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு உடையை கொடுத்து விட்டார். அவர் தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டார், அவர் ஆயத்தம் பண்ணின ஒரு உடையை கொடுத்து விட்டார். அப்போ இங்கே ரட்சிப்பின் மூலமாக நமக்கு தேவன் என்ன பண்ணுகிறார், எப்படி அந்த பயத்தை, நான் தேவனுக்கு முன்பதாக வர தகுதியற்றவன் என்கிற பயத்தை நீக்கும்படியாகத்தான் என்ன பண்ணியிருக்கிறார், இங்கே நமக்கு இயேசுவின் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன பண்ணினார், பழைய உடன்படிக்கையில் அந்த மக்களுக்கு வந்து வருஷந்தோறும் பாவ நிவாரண நாள் என்ற ஒரு நாளை வைத்திருந்தார். அன்றைக்கு வந்து அவர்கள் பலி செலுத்தினார்கள், பிரதான ஆசாரியன் என்ன பண்ணினான், இரத்தத்தை கொண்டு போய் என்ன பண்ணினான், மகாபரிசுத்தலத்தில் அவன் தெளித்து அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கு என்று ஒரு காரியத்தை செய்தான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா,
அவருடைய மனசாட்சியை அப்போ சரி பண்ணணும். அப்படின்னா அன்னைக்கு ஒரு பலி செலுத்தப்பட்டது, ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன பண்ணினார்கள், அந்த பாவமெல்லாம் எங்களை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு வர முடிஞ்சுது. ஆனாலும் அது நிரந்தரமாக அல்ல. இந்த வருஷம் போய் பலி செலுத்திட்டு வந்தாங்கன்னா மறு வருஷமும் போய் அவங்க என்ன பண்ணாங்க, பலி செலுத்தினாங்க. அப்போது எங்கே பிரச்சனை இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய மனசாட்சியில் இனி நமக்கு பாவம் இல்லை என்கிற ஒரு இடத்துக்கு அவர்களால் வர முடியவே இல்லை. அப்போ கர்த்தர் ரட்சிப்பில் எந்த காரியத்தில் முக்கியமாக உங்களோடும் என்னோடும் அவர் இடைப்பட்டார் என்று சொன்னால், மனசாட்சியில் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படி விரும்பினார். இங்கே எழுதியிருக்கிறது, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அல்லது ஜீவனுடைய தேவனுக்கு முன்பதாக தைரியமாக வந்து ஜெபிப்பதற்கு உங்கள் மனசாட்சி என்ன பண்ணியிருக்கிறது? எப்போ வந்தாலும் தைரியத்தோடு கூட வர முடியும். காரணம், அந்த ரத்தம் என்ன பண்ணியிருக்கிறது, நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது. அது வந்து நம்மை வந்து குற்றமற்றவர்களாக மாற்றி இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நமக்கு ஒருவேளை பயம் வரும் என்று சொன்னால், அந்த மனசாட்சியில் இன்றைக்கி கூட கர்த்தர்கிட்ட வரத்துக்கு ஏதாவது நமக்கு ஒரு தயக்கத்தை உண்டு பண்ணும் என்று சொன்னால், நாம் நோக்கி பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போது நம்ம வந்து தொடர்ந்து பயத்தில் இருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ளே விசுவாசம் இல்லை. அந்த ரத்தத்தை நாம் இன்னும் விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிக்கவில்லை என்று தான் அர்த்தம். எபிரேயர் 10:2 பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினால் வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அவங்க மனசாட்சியில் வந்து எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு நிச்சயம் அவர்களுக்கு வரவே இல்லையா? எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். 14 சொல்லுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். 18 சொல்லுகிறது, இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. 22 சொல்லுகிறது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம். பூர்ண நிச்சயம் இருக்கணும். அன்றைக்கு செலுத்தின பலிகள் வேணா ஒரு பூர்ணப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து செலுத்தின இந்த பலியினாலே தேவன் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். நான் வந்து மனசாட்சியில் வந்து அந்த ஆதாம் போல நான் வந்து நிர்வாணமாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் எப்படி உணர்ந்தானோ, அதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தான், அதுக்கு பின்னாடியும் அப்படி தான் இருந்தான். அவன் இருக்கிற நிலைமையை குறித்த மனசாட்சி தான் முக்கியம். இப்போ நம்ம பாவம் செஞ்சோமா பாவம் செய்யலையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு முன்பாக வரும்பொழுது நம்ம மனசாட்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ மனசாட்சி எப்படிப்பட்ட மனசாட்சியாக இருக்கணுமா? ஒரு பூரணமான பலியை இயேசு நமக்கு செலுத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நான் ரொம்ப சரியாக இருக்கிறேன் அப்படின்னு உணரும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் சரியாக இல்லைன்னு உணரும் போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார், அப்படி கிடையாது. அப்போ நான் எப்படி உணர்கிறேன் என்பதை பொறுத்து அல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு உணர்வுகள் ஒரு மாதிரி இருக்கலாம், நாளைக்கு உணர்வுகள் ஒரு மாதிரி இருக்கலாம். உணர்வுகளின் அடிப்படை அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில். அந்த விசுவாசம் என்ன? ஏசு செலுத்தின இந்த பூரண பலியினாலே இரத்தத்தினாலே தேவன் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார், தேவன் என்னுடைய பாவங்களை என்னை நினைவு கூறுவது இல்லை, ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், ஏசியாவில் எனக்கு அதை சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீ ரொம்ப பலனுள்ளவன், நீ ரொம்ப பராக்கிரமசாலி என்று சொல்லி கர்த்தர் உன்னையும் உங்களையும் என்னையும் கூப்பிடவில்லை. கர்த்தர் நம்மை பலவீனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுதே அழைத்திருக்கிறார். ஆகவே தான் அங்கே பவுல் எழுதுகிறார், தேவன் பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், தேவன் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு ஏற்கனவே தெரியும் நம்மெல்லாம் பலவீனமானவர்கள் பைத்தியமானவர்கள், அவ்வளோ ரொம்ப பர்ஃபெக்ட் இல்லாதவங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், எடுத்தோடனே உனக்கு நான் சகாயம் செய்வேன்னு சொல்லலை, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை பலவீனனாகவே கடைசி வரைக்கும் வச்சிருக்க மாட்டேன்,
என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னுடைய நீதியினால் அல்ல, என்னுடைய நீதியின், என்னுடைய வலதுகரத்தில் நீதி இருக்கிறது. அந்த நீதி என் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவினால் அந்த நீதியை உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆகவே இன்றைக்கி நான் நிர்வாணமாக இருக்கிறேன், இல்லை நான் வந்து மோசமாக இருக்கிறேன் என்று உணர அவசியமில்லை. நீ வந்து ஏதோ ஒரு அத்திலை போல் ஏதோ ஒன்றை நான் செஞ்சுட்டு வந்து கர்த்தருக்கு முன்னால் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு வர முடியவே முடியாது. நீ என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நான் அன்றைக்கு எப்படி ஒரு மிருகத்தை கொண்டு தோளுடையை உனக்கு உடுத்தி தைரியமாக எனக்கு முன்பதாக வர வைத்தேனோ, அப்படி இன்றைக்கு என் குமாரனுடைய நீதி என்னும் வஸ்திரத்தை உனக்கு தரித்திருக்கிறேன். ஆகவே நீ என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணுவதற்கு அல்லது சகாயத்தை பெறுவதற்கு அல்லது உதவியை பெறுவதற்கு என்னிடத்தில் வந்து என்ன பண்ணலாம், தைரியமாக வந்து நீ என்னிடத்தில் கேட்கலாம். இன்றைக்கு நீ வந்து என்னுடைய பிள்ளையாக இருக்க, நீ எனக்கு சொந்த பிள்ளை. ஆகவே நீ பயந்து பயந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாக என்னிடத்தில் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, இந்த காரியத்தில் என் கூட நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் நிச்சயமாகவே எனக்கு அற்புதத்தை செய்வீங்க, நிச்சயமாகவே என்னை நீங்கள் வழி நடத்துவீங்க, நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், அது நிச்சயமாக என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல தேவனே, நீர் என்மேல் வைத்த அன்பின் அடிப்படையில், உம்முடைய ரட்சிப்பின் அடிப்படையில், உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டத்தின் அடிப்படையில் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்லி அந்த தைரியத்தோடு இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அற்புதமான வாக்கு திட்டத்தில் ஒன்று, நீ பயப்படாதே, ஃபியர் நாட் என்பதுதான் கர்த்தருடைய வாக்கு திட்டங்களில் பிரதானமான வாக்கு திட்டமாக இருக்கிறது. காரணம், பாவம் எப்பொழுதுமே அந்த கான்ஃபிடென்ஸை திருடிவிடும், பாவம் எப்பொழுதுமே தைரியத்தை திருடிவிடும். ஆகவே தான் அந்த தைரியம் திருடப்படாமல் இருப்பதற்கு, எப்போதும் நாம் தைரியம் உள்ளவர்களாக இருப்பதற்கு தான் அந்த ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெறும் சாட்சியின் வசனத்தினால் மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு கூடிய சாட்சியின் வசனத்தினால் அவன் சொல்லுகிற பொய்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அவன் என்ன விதமான எண்ணங்களை, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்களை, இந்த வாக்குத்தத்தம் உனக்கு நடக்காது, நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட, நீ தோற்று போயிடுவே அப்படின்னு சொல்லும் பொழுது பயம் வரும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி நம்ம அதற்கு மாறு உத்தரம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் பொழுது நாம் தொடர்ந்து விசுவாசத்தில் தைரியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பு மகா இறக்கம் நிறைந்த பிதாவே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் சொல்லியிருக்கிறீர் பயப்படாதே என்று சொல்லி, நீர் சொல்லியிருக்கிறீர் திகைக்காதே என்று சொல்லி, இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்தக்கூடிய எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இன்றைக்கு அவர்களோடு இருக்கட்டும். அது எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நீ உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட இருக்கிறீர், உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மையுள்ள தேவன். நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட வருகிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தாவே நீர் எங்களை தேற்றுகிறவராக, எங்களை பாதுகாக்கிறவராக, எங்களை ஆசீர்வதிக்கிறவராக நீர் எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.